ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பார்த்தா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அந்த கம்பெனியுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனலின் அப்படிங்கிற இந்த கம்பெனி மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ரிஸ்டர்ட் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரிமோட், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். மொபைல் ஃபோன் மூலியமாகவே இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் வந்து இன்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்ககிட்ட வந்து மார்னிங்லாம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஒர்க் பண்ணால் போதும், ஈவினிங் தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஒர்க் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டேஸ் டைமிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி உங்களோட இன்கமை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனல் அப்படிங்கிற இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் நடந்துட்டு கூட இருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. இந்த கம்பெனியில் என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி அவங்க வந்து இது அவங்களுடைய டிகிரியாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கூல்ஸ் வந்து அவங்க ஸ்டெடிமெண்ட் மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி படிச்சுட்டுருப்பாங்க. இது வரைக்கும் அக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு மேற்பட்ட டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்டு கொஸ்டின் ஆன்சர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா, இப்போது இதில் உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டியூட்டரிங் தான் பண்ண போகிறீங்க. டியூட்டரிங்னால் ரொம்ப ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக சின்ன வயசில், அவங்க வந்து ஆஃப்லைனில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதுனால ஆன்லைனில் நம்ம வந்து டியூட்டரிங் வந்து பண்ண போகிறோம். இந்த டியூட்டரிங்கில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா, நீங்கள் லைவாக அதாவது கிளாஸ் எடுக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு மேக்ஸ் ஏதாவது கிளாஸ் எடுக்கணுமாம்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ்க்ரேயா கொஸ்டின், அதாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஸ்டின் தெரியலனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணியோ இல்லை மற்றபடி உங்களுக்கு பெரிய அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு தரமான ட்ரஸ்டபுளான ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட்டு தான் அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள வந்திருக்கிறேன். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ட்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் கொஸ்டின், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும், அதாவது ரிசீவ் ஆன்சர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ட்யூட்டர், நீங்கள் எந்த ட்யூட்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஒர்க்கு, ஹவ் டியூட்டரிங் ஒர்க்கு, டியூட்டரிங்கான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டியூட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த டியூட்டரிங்கில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், நிறைய கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டிங்க்கும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து மாறும். அதுக்கப்புறம் கெட் யுவர் ஆன்சர், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து நடக்க போகுது. டியூட்டரிங் பிங் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஹிஸ்ட்ரி, ஹியூமனிட்டிஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, டெஸ்ட் ப்ரீப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜில் வந்து இருக்கக்கூடிய அந்த ரைட்டிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டரிங்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டியூட்டரிங்னா யார் அப்படின்னா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு டியூட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஏன்னா நம்ம இந்தியா டைம் மாறலாம், ஃபாரினில் இருக்கக்கூடிய டைமிங்கும் மாறலாம், எல்லாருமே தெரிஞ்சு தான். ஃபாரின் வந்து பார்த்தீங்கன்னா நைட் போல் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து யாரெல்லாம் இது ட்யூட்டர் வந்து ஆன்லைனில் இருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், ஆஸ்கிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிற முடியும். இப்போ இந்த டியூட்டரிங் ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து 12 பேர் ஆன்லைனில் வந்து இருக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சரிங்களா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கிளிக் பண்ணும்போது நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க.
நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் அதுக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்விட்டர் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய லா ரிலேட்டடான ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 428 பீப்புள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து கரண்ட்டாக வந்து அப்டேட்டில் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாம். இவர் வந்து இது வரைக்கும் வந்து 14 ஜாப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் ஓகேங்களா. இதே மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கொஸ்டின் அப்படிங்கிற நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரால் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். இப்போ வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ரிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பேஜ் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஐ எம் கரண்ட்லி ஏ டியூட்டராக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்குறது கேட்குது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு டியூட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் ஓகேங்களா. அதனால நம்ம வந்து டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிடுங்க. உங்ககிட்ட சைன்இன் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ட்விட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து ஜாயின் சொல்யூஷன் நெல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ட்விட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். சைனப் பண்ணுறதுக்கான நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடிக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக. இப்போ ஃபோன்லாம் ஓடிபி வரும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடி ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கான லிங்க்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய கண்ட்ரி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக செலக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் வந்து கேட்டுருக்காங்க பாருங்கள். பர்சனல் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்க, உங்களுடைய போஸ்டல் கோடு, உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக யூ ஃபைண்ட் யூஸ் த்ரோட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சொல்யூஷனில் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்க, நீங்கள் வந்து எங்கே வந்து பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ அங்கே கொடுங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து எங்கே பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறனால இந்த இடத்துல யூடியூப் அப்படிங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்டர் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எஜுகேஷன் வந்து கேட்கும். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் ஓகே, தாராளமாக இந்த ஒரு ப்ரோக்ராமிங் மூலமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அடிஷ்னலாக ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன், அது 5th வந்து உங்களுக்கு வந்து அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றின நாலேஜ் அவங்க வந்து கேட்பாங்க. பேசிக்காக நாங்கள் எழுதிக்கோங்க. இது எல்லாமே இன்டர்வியூ கிடையாதுங்க, இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் உங்களோட பயோ இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பயோ இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இது, இது வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது தான், எதுவுமே கிடையாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த ஆன்லைன் சொல்யூஷனில் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேசிக்காக தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உள்ளே வந்திருக்கீங்க ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க ஆன்சர் அதாவது கொஸ்டின் கேட்குறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஐயோ நமக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே கைவிட்ட வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பேசிவ் இன்கம். எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஆன்லைனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக மாறணும் அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஏர்னிங் சைட்டு. இந்த சைட்டில் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வரவுமே நம்ம சேனல்ஸ் இதில் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ ஸோ மச்.